இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ பாக்யலட்சுமி சீரியல்லாம் எப்படியோ வந்து பாக்கியா ஒரு வழியாக அந்த அசைன்மெண்ட்டை முடிச்சிட்டாங்க, சமையல் அசைன்மெண்ட்டை. அதுலேயும் வந்து ஏகப்பட்ட தடங்கல்கள் இருந்துச்சு. முதல்ல இத்தனை பேருக்கு எப்படி இவ்வளோ பேர் வச்சு அவங்க சமைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா வந்து அவங்க வந்து மேஜிக்லாம் அவங்களுக்கு தெரியும், வந்து ஒரு மாய வித்தைகள் கற்றுக்கிட்ட ஒரு அற்புத பெண்மணி அப்படிங்கிறனால வந்து அவங்களால செய்ய முடிஞ்சிருச்சு. அவங்களே எட்டு பேர் சமைச்சு எட்டு பேரே பரிமாறி மூணு நாள் கிட்டத்தட்ட வந்து 5000 பேருக்கு கொடுக்கறதுங்கிறது வந்து உலகத்தில் யாருமே பண்ணியிருக்க முடியாது. அப்படி பண்ண ஒரே ஆள் பாக்கியாதான் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கின்னஸ் புக் ரெக்கார்ட்லாம் வந்து இனிமேல் வீட்டுக்கு வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வேறு பெரிய விஷயம். அது வேறு ஸ்டேஜில் வேறு இதான் எங்கள் டீம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட பெரிய டீம் இருக்குது. அவங்க டீம் இன்ட்ரடியூஸ் வேறு பண்ணி வச்சாங்க. கடைசி வரைக்குமே மூணே சட்டி தான் காமிச்சாங்க. அந்த மூணு சட்டிலே அத்தனை பேருக்கு சமைச்சு கொடுத்தாங்க. ஆனால் நமக்கு தேவை என்ன, கதையில் வந்து இந்த கோபிநாத் அப்படிங்கிறவர் இந்த பாக்கியாவுடைய சமைக்கிற கிரிஞ்சித்தனங்கள்லாம் தாண்டி கோபிநாத் செய்யக்கூடிய அந்த சாடிஸ்டிக்கான விஷயங்களுக்கு குரூர மனப்பான்மைக்கு அவருக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதான். இப்போ நம்மளுடைய கமெண்ட்ஸ் வந்து அவங்க சூப்பராக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன வந்து ஒரு பிளேட்டுக்கு 1500 அப்படின்னு வச்சுட்டு 25% ப்ராஃபிட்னு வச்சா கூட 5000 பேருக்கு வைக்கும் பொழுது ஈஸியாக வந்து அவங்க வந்து அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்மளும் வந்து இப்படி அப்படி காமிச்சா தான் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. இவ்வளோ பெரிய ஆர்டரில் சம்பாதிச்ச பணம் மட்டும் மொத்தமாக எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுவே வந்து கவர் பண்ணிடுச்சு 18 லட்சத்தை அப்படின்னு ஒரு கணக்கை சொல்லிட்டு மொத்தமாக வந்து வீட்டுக்கு கோபி வந்து என்ன அங்கே போய் சுற்றிக்கிட்டு இருக்கா, புள்ள படிப்பை விட அவள் போயிட்டு இருக்கா, இதெல்லாம் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கத்திட்டே இருக்கும்போது நிறுத்தியாயோ இந்தா கையில் காசு அப்படின்னு காசை கொடுக்க அவர் ஷாக் ஆகி பார்க்க மொத்த காசு இருக்குது. இன்னைக்கோட பெட்டி படிக்கையாக எடுத்து கிளம்பிடணும் நீ, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நீ இருந்த அப்படின்னா வந்து கழுத்தை பிடிச்சி நான் வெளில தள்ளுவேன் அப்படின்னு மட்டும் பாக்கியா சொல்லி வெளில போட அயோக்கிய ராஸ்கல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா செமையாக இருக்கும். அதை விட்டுட்டு இன்னமும் வந்து பணம் பத்தலை, பணம் பத்தாமல் கடைசியாக இன்னும் ஒரு 3 லட்சம் மட்டும் பாக்கி இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஜப்பானுக்கு போய் வந்து ஜப்பானீஸ் டிஷ்லாம் சமைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இன்னொரு திரும்பி பைய தூக்கி கிளம்புனாங்க. அங்கேயும் வந்து பார்த்தா வந்து அங்கே எங்களுக்கு ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படின்னு வந்து மையூர் ஆதியாவும் சொல்ல உடனே இவர் கிளம்பி அங்கே போயிட்டு வந்து ஜாப்பனீஸ் டிஷ் தான் கொடுக்கணுமா, பக்கத்தில் கொரியாலேருந்து வராங்களே கொரியன் டிஷ் கொடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணாங்கன்னா நமக்கே வந்து ஐயோ ப்ளீஸ் போதும் அப்படின்னு ஆகிடும். ஸோ ஒரேடியாக இந்த வீட்டு பிரச்சனையை இப்போ முடிச்சு விட்டு இவங்களை அனுப்பிட்டு அடுத்த கதை என்னங்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாம். இதில் வேறு செடியன் கதை வேறு பெண்டிங் நினைக்குது, அது எதுக்காக வந்து மன்னிப்பு கேட்டார், அப்போ என்ன பெரிய தப்பு நடந்துச்சு வேறு காமிக்க வேண்டிய கதைகள் இருக்கு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்துல என்ன நடந்தா கரெக்டா இருக்கும்?